புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பேருந்து நிலைய கட்டடத்தை இடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையத்தை தரத்துடனும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையிலும் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்குகிறார். முத்துப்பழம்பதி, பேருந்து நிலையம் அமைக்கப்படக்கூடிய அந்த பணிகள் குறித்தும் மக்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் விரிவா சொல்லுங்க. பூங்குழலி, புதுக்கோட்டை நகரை பொறுத்தவரையில் இவர் பழமை வாய்ந்த நகரம், பல வரலாற்று சிறப்பு மிக்க நகரம். இந்த நகரத்தின் மையப்பகுதியில் தான் கடந்த 1984 அதாவது 39 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அந்த பேருந்து நிலையம் வந்து அதன் பின்பு 2013-17 ஆகிய காலகட்டத்தில் வந்து புனரமைப்பு செய்யப்பட்டோம். அதன் மேற்கூறுகள் இடிந்து விழுந்து சுதலமடைந்து காணப்பட்டதால் அடிக்கடி விபத்துக்கு உள்ளானது. இந்த ஓராண்டில் மட்டுமே ஏழு முறை இந்த பேருந்து நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து பலர் காயமடைந்தாங்க. நம்ம தொடர்ந்து கடந்த ஓராண்டுகளாக இது குறித்து செய்திகளை முன்வைத்தோம். இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் அப்துல் கவரும் காட்டு காட்சி கூட பார்க்கலாம். இந்த காட்சியில் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் இதெல்லாம் இடிந்த பகுதி. நம்ம செய்தி தொடர்ந்து வெளியிட்ட விளைவாக வந்து அரசு வந்து 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு இந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக இடித்து விட்டு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போது ஒளிப்பதிவாளர் அப்துல் கவரும் காட்டும் காட்சி வந்து இந்த பேருந்து நிலையத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் காட்சி இப்ப இடிக்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் முழுமையாக பராமரிப்பு வேலைன்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் இடிஞ்சு விழுந்த நிலைமை நீ பார்த்துருப்பீங்க, இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ கட்டுறதும் ஒழுங்காக நிச்சயமாக கட்டி இப்போ 18 கோடியே 90 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி பத்தாது. ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு போகிற இடம். அப்போ வந்து ஒரு சீரமைப்பு முறை மறுபடியும் கட்டும் போது ஒழுங்கு முறையாக கட்டிட்டு இதை மறுபடியும் கழிப்பிடலாம் பாருங்க, ஒரு சுத்தமாகவே இருக்காதிங்க. அதனால எல்லாத்தையும் சீரமைச்சு நல்லா ஒழுங்குபடியாக கட்டணும். பூங்குழலி, இப்ப இவங்க தன்ன பயணிகள் மற்றும் பொதுமக்களோட கோரிக்கை வந்து இதை முறையாக கட்டணும். ஏற்கனவே கட்டின பேருந்து நிலையம் வந்து அடிக்கடி இடிஞ்சு விழுகுது. அது மட்டும் இல்லாம அரசுக்கு சொந்தமான இடங்கள் வந்து பக்கத்துல குடிசமாற்று வாரியம் இருக்கு, அதே போல ஆயுதப்படை காவல்துறை சார்பில் ஆயுதப்படை இருக்கு. இதை விரிவுபடுத்தி கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து நகர்மன்ற தலைவி தளபதி நம்ம இருக்காங்க கேட்போம். இப்ப மேடம், என்ன மாதிரி இந்த பேருந்து கட்ட போறீங்க? பொதுமக்கள் வந்து இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பழமை வாய்ந்த நகரம், பொதுமக்கள் ஒரு தரமான பேருந்து நிலையம் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க இந்த பேருந்து நிலையத்தை வந்து இந்த நிதியில எவ்வாறு கட்ட போறீங்க? இந்த பேருந்து நிலையம் கட்டி 40 வருஷத்துக்கு மேலாகுது. இது வந்து பழுதடைஞ்சிருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க கலைஞர் அவர்களின் மேம்பாட்டு நிதியில் இருந்து 19 கோடி நிதியில் வந்து இந்த அமைக்க போகிற இந்த பேருந்து நிலையம். இப்போ நம்மளோட நகராட்சி கமிஷனர் சீமலா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ அம்மா, தற்காலிக பேருந்து நிலையத்தை எப்போ மாற்ற போறீங்க? இந்த பேருந்து நிலையத்தில் என்ன மாதிரி ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கட்ட போறீங்க? ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க நகரம், அப்படிப்பட்ட நகரத்தில் வந்து இப்போ இந்த ஓராண்டில் மட்டுமே வந்து பலர் காயமடைஞ்சிருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தோம். இப்போ புதிய பேருந்து நிலையம் கட்டுறது மக்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் அதை எந்த முறையில் கட்ட போறீங்க? இதில் என்ன கூடுதல் வசதிகள்லாம் இருக்க போகுது? ஏற்கனவே பேருந்து நிலையத்தில் இருக்க மாதிரி 62 பஸ் பே, அதுக்கப்புறம் கடைகள், பொதுமக்கள் உரிய கடைகள், அதுக்கப்புறம் நவீன வசதியிலும் கூடிய கழிப்பறைகள், பாலூட்டு மறை, வேற நவீன என்னென்ன வசதி தேவையா பஸ் ஸ்டாண்டுக்கு, அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக 19 கோடியில் கட்ட போகிறோம். தற்காலிக பேருந்து விரைவில் வந்து அமைக்க உள்ளோம். பொதுமக்களுக்கு வைக்கிற கோரிக்கை வந்து எனக்கு தரமா கட்டி கொடுங்கன்னு கேக்குறாங்க. போக்குவரத்து நெரிசல் எல்லாம் கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. போக்குவரத்து இப்ப உள்ளதுல இரவு நேரங்கள் சிரமமா இருக்கு. அதே போல கூடுதலா குடிசைமாற்று வாரியம் இடம் இருக்கு, ஆயுதப்படை மைதான இடம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டி கொடுக்கலாமே கேக்குறாங்க. அதற்காக முன்னாடி முயற்சி நம்ம எடுக்க போறோமா? இப்போதைக்கு அந்த முயற்சி இல்ல. இது 6 ஏக்கர்ல இருக்கு. இப்போதைக்கு போதுமான இட வசதி இருக்கு. இது வச்சு நாங்க இதுக்கேத்த மாதிரி நாங்க வடிவமைப்பு வச்சிருக்கோம். புதிய பேருந்து நிலையம் வந்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம, போக்குவரத்துக்கு எந்த இதுவும் இல்லாம நல்லபடியா. இது குறித்து நம்ம நகராட்சி பொறியாளர் மட்டும் கேட்போம். சார், இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பேருந்து வந்து செல்லுது? அந்த பேருந்து எவ்வளவு நிறுத்தங்கள் இருக்கு? புதுசாக அமைக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல வந்து எவ்வளவு பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வசதிகள் இருக்கு? போக்குவரத்து நெரிசல் குறையுமா? ஒரு தரமான வசதி மக்கள் கேட்கிற அனைத்து வசதிகளும் இருக்குமா சார்? இப்ப இருக்கிற பேருந்து 52 பஸ்ல இருக்குது. 52 பஸ்ல வந்து இப்ப ஒரு நாளைக்கு வந்து 1500 பஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுல அது வந்து 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 போயிட்டு இருக்கிறதா உங்களுக்கு, அதனால ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்போ திருப்பி நம்ம புதுசாக கட்ட போகிறதுல வந்து 62 பேருந்து நிறுத்தம், கூடுதலாக ஒரு 10. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கடைகள், அதுக்கு தகுந்த மாதிரி பொது கழிப்பிடங்கள்,
நவீன வசதிகள் தான் புது பள்ளியோட கட்ட போறோம். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியில இது 19 கோடியில் கட்ட போறோம். இப்பணியை வந்து விரைவில் தொடங்கிடுவாங்கல்ல. பூங்குழலி, இப்ப பொதுமக்களோட குற்றச்சாட்டு கேட்டிருப்பீங்க, அதே போல நகராட்சி தலைவி, நகர்மன்ற ஆணையர் உள்ளிட்டவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப ஒட்டுமொத்த புதுக்கோட்டை நகர மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா, கட்டக்கூடிய பேருந்து நிலையம் தரமா இருக்கணும். அது வரைக்கும் இப்ப தற்காலிக பேருந்து நிலையத்துல வந்து மாற்றம் செய்யும் போது வந்து பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும், கூடுதல் இடத்தை கையகப்படுத்தி இன்னும் விரிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாவட்ட மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. முத்துப்பழம்பதி.